எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் மாம்டாஸ்டிக். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேச்சுலர் ரெசிபி. இப்பதான் நீங்க சமையல் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தேங்காய் துவையல், அதாவது தேங்காய் சம்மந்தின்னு எங்க ஊர் சைட்ல எல்லாம் நாங்க சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எங்க ஊர் சைட்ல பொதுவாகவே ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்டா தான் இருக்கும். இப்ப வாங்க, அதுக்கு கூடவே ஒரு சூப்பரான கோதுமை தோசையும் இந்த வீடியோல காமிக்க போறேன். கோதுமை தோசையில நிறைய வெரைட்டி இருக்கு, அதுல ஒரு வெரைட்டி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கோதுமை தோசை அப்புறம் தேங்காய் சம்மந்தி இந்த ரெண்டுமே டின்னருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் பிரேக்ஃபாஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம்தான். ஸோ கோதுமை தோசையில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு வெரைட்டியான தோசை தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சம்மந்தி வந்து ஓன்லி தோசைக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சாதத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு நாங்கள் சின்ன உள்ளி அதுக்கப்புறம் வெள்ளை போடு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ அதனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கோதுமை தோசைக்கான மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிச்சிடுறேன். இங்கே வந்து நான் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். சால்மு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கோதுமை மாவு தோசை சுடுறதுக்கு எப்படி கரைக்கணும்னு. ஜஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பீட்ரு வச்சு, நல்ல ஹேண்ட் பீட்ரு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது, கட்டி இருந்துச்சுன்னா அந்த தோசை வந்து நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோதுமை தோசை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அடிக்கடி நம்ம சப்பாத்தி மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி தோசையும் கூட சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த கட்டியும் இல்லை. இந்த டைம்ல நம்ம இதில் சேர்க்க போகிறது சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிடுங்க. அப்புறம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் சேர்க்கறது வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை. ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், இங்கே வந்து நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், உப்பு போட்டாச்சு, எல்லாமே ரெடி ஆயாச்சு. இப்போ வந்துட்டு தோசை விட்டுடலாம். ஸோ நார்மலாக நம்ம தோசை விடுற மாதிரி தான், இதில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இல்லை. பட் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கனால ரொம்ப அழுத்தி தேய்க்க முடியாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம அடை தோசையெல்லாம் பண்ணுற மாதிரி தான், பட் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நெய் கூட சேர்த்து சுடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்தாச்சு, மாற்றி போட்டேன். இப்போ 2 பக்கமும் வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து இது கூடவே நீங்கள் இந்த மாவு கூட கொத்தமல்லி இலை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், எல்லாமே உங்கள் விருப்பம்தான். ஸோ சின்ன வெங்காயம் போட்டு சுடும்போது அந்த தோசையோட மணமே தனியாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியலை, இந்த ரெசிபி தெரியாதவங்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வந்து 2வது தோசை விட்டுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து நெய் கூட சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த கருவேப்பிலை, அந்த சின்ன வெங்காயம், அதோட மணமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சம்மந்தி அடிச்சிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க. ஸோ அது கூடவே 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடிச்சிடலாம். இப்போ மிக்ஸியில் நீங்கள் சம்மந்தி அடிக்கும்போது ஒரேடியாக எல்லா பொருட்களையும் போட்டு அடிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உப்பு, வத்தல் பொடி, அதுக்கப்புறமா புளி, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அடிச்சுக்கோங்க. அதாவது ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம்.
இப்போ வந்து ஒரு 5 seconds அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு 5 seconds அரைச்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப கொரகொரப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாம் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பூடு, அப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். ஸோ அரைக்கிறதுனா ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, அகெயின் வந்து ஒரு 2 to 3 seconds அரைச்சாலே போதும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும், அதாவது சின்ன வெங்காயம் எல்லாமே அதில் வந்து நமக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஓகேயா, இப்போ நம்மளோட சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் சம்மந்தி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஈவன் வந்து நம்ம பழைய சோறுக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பழைய சோறுலேருந்து பிரியாணி வரைக்கும் ஒத்து போகிற ஒரு சூப்பரான தேங்காய் சம்மந்தி தான் இது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட கோதுமை தோசை ப்ளஸ் தேங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான டின்னர் ரெசிபி தான். இதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.